ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கடல் உள்வாங்கியதுடன் படகுகள் கரை தட்டியுள்ளன ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள சங்குமால் ஒலைகுடா அக்னி தீர்த்த கடற்கரை உள்ளிட்ட கடல் பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக உள்வாங்கி காணப்படுகிறது கரை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் தரை தட்டியுள்ளன அப்பகுதியில் நங்கூரம் இட்டு நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் நங்கூரம் வெளியில் தெரியும் நிலையில் காணப்படுகின்றன மூன்றாவது நாளாக கடல் உள்வாங்கி காணப்படுவதால் படகு மீனவர்கள் படகுகளை கடலுக்குள் செலுத்த முடியாமல் திணறி வருகின்றனர் மேலும் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடு வந்திருந்த பக்தர்கள் கடல் நீர் உள்வாங்கியதால் நீண்ட தூரம் நடந்து சென்று புனித நீராடினர்